சென்னையில் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரபலமான ஆக்டர் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் நடந்துச்சு. இந்த ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனில் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு மேமோட கண்டினியூஸ் ட்ராவல், வணக்கம் சென்னை அஸ்டன்ட், அதுக்கப்புறம் சதய மீறி காலி, இப்போ வணக்கம் பேப்பர் ராக்கெட் ஸ்கிரிப்ட் மேம் கொடுக்கும் போது, அது படிக்கும் போது நான் சொன்னேன், மேம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ரைட்டிங். ஏன்னா அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எமோஷன்லாம் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அது விஷுவலாக பார்க்கும் போது அது இன்னும் சூப்பராக ஆயிடுச்சு. அது ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ஃபேவரட்டான எபிசோடு வந்து வள்ளி அம்மாவோட எபிசோடு, அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன்னின்னு ஒரு கேரக்டர், அந்த எபிசோடு ஸோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள். பேப்பர் ராக்கெட், ஸோ மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ்டு. எனக்கு ஒரு பேர் கூட விடாமல் என்னால் பேசுறதுக்கு ஐ குடன்ட் அக்ரி டு தட். ஃபஸ்ட்டு இப்போது ஐ திங்க் ஐ லைக் டு தேங்க் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர் டு சப்போர்ட் மீ. நல்ல நாலு ரூபாவும் நான் கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி, மை டாட்டர் தனு, மை மதர் லா, தேங்க்யூ மை மதர் அண்ட் மை ஃபாதர். ஒரு க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் வந்து பேப்பர் ராக்கெட் எப்படி நடந்துச்சுன்ட்டு சொல்கிறதுலேருந்து தேங்க்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சாகர். ஸோ என் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஐ வுட் சே ஹீஸ் த பெஸ்ட் ப்ரொடியூசர். ரெண்டு ப்ரொடியூசர் ஸ்டேஜில் வச்சுட்டு நான் அதை சொல்கிறேன். பேப்பர் ராக்கெட் இந்த படம், கிருத்திகா என்னை ஒரு நாள் கூப்பிட்டாங்க, ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்களை பற்றி, இவங்க படம்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் நான் எப்போவும் யோசிப்பேன், இவங்க யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலையே, ஒருவேளை யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நினைப்பேன். ஆனால் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சீரிஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை, ரெண்டாவது ஒரு ஃபீமேல் டைரக்டர், ஒரு லேடியோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நிஜமாகவே நான் சொல்ல, என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த கதை மேலே, அண்ட் அவங்க எடுக்கிறது, அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க எடுத்தாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க வந்து ரொம்ப தரவாக இருந்தாங்க அவங்க சப்ஜெக்ட் மேலே, அதுன்னு நான் புரிஞ்சிட்டேன்னா. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கிருத்திகா, அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சாகர் ப்ரொடியூசர். அண்ட் இன்னொன்று வந்து, இந்த கேரக்டரில் வந்து எனக்கு என்னோடய போர்ஷன் எல்லாம் இங்கே சென்னையிலே ஷூட்டிங் சொன்னாங்க. பெரும்பாலும் என்னை வந்து அவுட்டோர் போனோம் சொன்னால் முந்திலாம் சந்தோஷமாக போவேன், இப்போ வந்து இல்லைங்க, நான் இங்கே சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்களேன், இங்கே பண்ணிடுறேன் அப்படின்பேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிருத்திகாட்ட, ஏன் கிருத்திகா என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன், அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஏன்னா இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்களே பார்த்தா ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸை வந்து எல்லோரும் ஜாலியாக ஒரு ஸ்கூல் பிக்னிக் போகிற மாதிரி எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. முதல் நன்றி பத்மபூஷன் உலகநாயகன் டாக்டர் கமல் சாருக்கு. சார், அங்கே வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு வேர்டும் வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ப்ரெசென்டிங் த ட்ரெய்லர். எனக்கும் அந்த ஒரு நிமிஷம் மெசேஜ் வந்தது. ஸோ இப்போவே 15 seconds ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சிம்பு சார், உதயநிதி சார், ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் இவெண்ட், அண்ட் எவ்ரி ஒன் சீட்டட் ஹியர் அண்ட் ஹியர். பேப்பர் ராக்கெட் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெரியம் பெருமாள் கர்ணன் ரெண்டு படத்துக்குமே எனக்கு பார்த்துட்டு கிருத்திகா மேடம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியும் பேசினாங்க. அப்போத்துலேருந்தே அவங்க என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க ஒரு வணக்கம் சென்னை பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாமே எங்கள் ஆஃபீஸ், நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி தான், இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எந்த ஸ்டைல் ஒர்க் பண்ணுவாங்க, யார்ட்டையுமே ஒர்க் பண்ணாமல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பட்டு சமீபத்தில் அவங்களோட பழகும்போது தான் சினிமாவை, ஸ்கிரிப்டை அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சிக்க முடிஞ்சு. எவ்வளோ ஆத்தென்டிக்காக வந்து பண்ணி கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேறு உலகத்தை, அதோட அரசியலை, அதோட ஜேர்னல்ஸை, அதோட மெயின், அதோட எமோஷ்னலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கூடிய ஒரு ஆள். அவங்க இது பண்ணதை பார்க்க, விஷுவலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக நான் போதுக்கணும், 15 படம் ஆகும் இந்த பச்சைக்குள்ளே, இந்த இவ்வளோ ஃபீல் குட்டாக படத்துக்கு நான் போதுக்க 15 படமாக தான் ஆகும். அதை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது, சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு
நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயணமாக இருந்திருக்கும், நிச்சயமாக நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். அதை தாண்டி வெப் சீரீஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு வெப் சீரீஸ் பண்ணும்போது அதிகமாக நாள் இருப்பாங்க, கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் அந்த படத்தில் வந்து நம்ம அவ்வளோ கிடைக்காது. ஒரு 10 நாள் வருவாங்க, 10 நாள் இருக்க மாட்டாங்க, இப்படி இப்படி போய் யாரையும் யாரையும் பார்க்காமலாம் முக்கியமான கேரக்டர்ஸ் ஷூட் பண்ணி நம்ம அனுப்பியிருப்போம். ஆனால் வெப் சீரீஸில் அப்படி இல்லை, ஒரு கேரக்டரோட ஸ்டார்ட் பாயிண்ட் தொடக்க புள்ளியும் முடிவும் தெரியும் அவங்களுக்கு. அதனால் வந்து அந்த எமோஷனில் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நடிகராக வெப் சீரிஸ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதனோட எல்லா இயல்புகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெப் சீரிஸ் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் நடிகர்களுக்கு இது முக்கியமான ஒரு தளமாக நான் பார்க்குறேன்.